மேலும் மரியமின் குமாரர் ஈசா இஸ்ராயலின் மக்களே, நான் தௌராத்திலிருந்து எனக்கு முன்னர் உள்ளதை மெய்ப்பிப்பவனாகவும் எனக்கு பின்னர் வரவிருக்கும் அஹ்மது என்னும் பெயருடைய தூதரை பற்றி நன்மாராயம் கூறுபவனாகவும் இருக்கும் நிலையில் அல்லாஹுவின் தூதராக உங்களிடம் வந்துள்ளேன் என்று கூறிய வேளையை நபியே நீர் நினைவு கூறுவீராக. எனினும் அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை அவர் கொண்டு வந்த போது அவர்கள் இது தெளிவான சூன்யமாகும் என்று கூறினார்கள். மேலும் எவன் இஸ்லாத்தின்பால் அழைக்கப்பட்ட நிலையில் அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறானோ அவனை விட அநியாயக்காரன் யார்? அன்றியும் அநியாயக்கார சமூகத்தாரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான். அவர்கள் அல்லாஹுவின் ஒளியை தம் வாய்களை கொண்டு ஊதி அணைத்துவிட நாடுகின்றனர். ஆனால் காபிர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன் ஒளியை பூரணமாக்கியே வைப்பான்.